விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டவரின் ரத்தம் செலுத்தப்பட்ட பெண்ணுக்கு சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்பொழுது கர்ப்பிணி பெண்ணுக்கு சிவகாசியில் உள்ள இரத்த வங்கியில் இருந்து இரத்தம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அது ஹெச்ஐவி நோய் தொற்று இரத்தம் என்பது பின்னர் தெரிய வந்ததால் அவரது உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையின் முடிவில் 10 மருத்துவ ஊழியர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண் பூரண குணமடைய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஹெச்ஐவி பாசிட்டிவ் பிளட் செலுத்தப்பட்ட நிகழ்வு நீங்களும் தொடர்ந்து ஊடகங்கள் பத்திரிகையில் பார்த்துருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சரோட டைரக்ஷனில் இமீடியட்டாக நேற்றுக்கு ப்ரிலிமினரி என்கொயரி நடந்த போதிலும் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று நான் அந்த குடும்பத்தையும் நேரடியாக சந்தித்து அவர்களோட குறைகளை கேட்டறிந்திருக்கோம். குறிப்பாக அவங்க வந்து அந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் அவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக் 3 கோரிக்கைகள் அவர் சொல்கிறாரு. ஒன்று, அந்த பெண்ணுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும், குழந்தைக்கு இந்த நோய் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும், இத்தகைய நிகழ்வுகள் மற்றவர்களுக்கு நிகழக்கூடாது. அவர் இன்னொன்று என்னென்னாக்கா, அவர் ஒரு அவருக்கு நிரந்தர பணி இல்லாவிட்டாலும் ஏதோ அரசு வேலைக்காகவோ இல்லையா வந்து காம்பன்சேஷனுக்காக அவர் இந்த கோரிக்கை வைக்கவில்லைன்னு குறிப்பாக என்கிட்ட அவர் வந்து முறையிட்டார். அதை நானும் அவர்கிட்ட தெளிவாக சொன்னேங்க, நீங்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்தில் யாரோ சொன்னதை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். டெஃபினட்டாக உயர்தர சிகிச்சைக்கு வந்து ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனைத்து ஏற்பாடுகளும் தனி ஒரு குழு போட்டிருக்கோம் நாங்கள். குறிப்பாக டாக்டர் சாந்தி தலைமையில், டாக்டர் சாந்தி, டாக்டர் நடராஜன், டாக்டர் ரஞ்சித், அவங்கள ஃபுல்லாக இந்த கர்ப்பிணி தாய்மாரை முழுமையாக ரீஅசஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பிளட் சேஃப்டி பொறுத்தவரை என்கொயரி ஒரு புறம் இருக்க, ஓவரால் அந்த ப்ரோட்டோக்காலை ரீவிசிட் பண்ணுறதுக்கான ஒரு குழுவும் அமைத்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.